அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஒரு எண்ணெய் 12% கூட்டும் போது 224 கிடைத்தால் அந்த எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த எண்ணெய்ன்றது வந்து 100% வச்சுங்க, அதான் அசல். அதாவது கூட 12% கூட்டுறோம் அப்படின்னா 112 ஆகுமா? எஸ் 112ன்றது தான் 224 ரூபான்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நல்லா பாருங்கள், 112 இது 212 224 அடாடா. அப்போது 1% 2 ரூபான்னா இப்போ அசல் வந்து 100% கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பக்கம் 2 ஜீரோ போட்டால் இந்த பக்கம் 2 ஜீரோ போடலாமா? அப்போ 200 தான் ஆன்சர். கொஸ்டின் படித்த அடுத்த செகண்டே July 24 நடக்கக்கூடிய Group 4 and VAO எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இது தினம் தினம் 10 Group 4 Maths நாங்கள் தான் கெத்து. இந்த சீரியஸில் 600 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். 25 questions வந்து இந்த வாரத்தில் நடத்தின டாப்பிக்லேருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் முடிச்சாச்சு, தனி வெட்டி முடிச்சாச்சு. தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் உள்ள இடையே உள்ள வித்தியாசம், இந்த 3 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 25 கேள்விகள் வச்சுருந்தோம். காலையே டெஸ்ட் கொடுத்துருந்தேன். இதுக்கான ஆன்சர் கீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மேற்பட்டவங்க எழுதியிருக்காங்க. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டு போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே ஒரு இடத்துல ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன நம்பர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்களோ அதை போட்டுட்டு ஷோன்னு இருக்கும் பாருங்கள் பட்டன், அதை கிளிக் பண்ணால் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னு காட்டி விட்டுரும். மறக்காமல் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன், அந்த டெஸ்ட்டும் மறக்காமல் அட்டன் பண்ணி பார்த்துங்க. சரி, ஃபஸ்ட் க்வெஸ்சன் எடுத்துக்கலாம். 25 இன் 10% மற்றும் 10 இன் 25% ஆகியவற்றின் கூடுதல் காண்க. என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 25ல் 10% எவ்வளோ, அதே மாதிரி 10ல் 25% எவ்வளோ, இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கூட்டி ஆன்சர் கேட்குறாங்க. சூப்பர். அப்போ முதல்ல 25ல் 10% எவ்வளோன்னா அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம். பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், ஆனால் எங்கிட்ட 1 ஜீரோ தான் இருக்குது. ஓகே, அப்போது இதாக கூட பெருங்க, 25 + 1 பெருகுனா 25 வரும். இப்போ 1 ஜீரோ வந்து நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை அதனால் என்ன பண்ணிக்கலாம், 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ வந்து 25ல் 10% 2 ரூபா 50 பைசா, புரியுதுங்களா? ரைட். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா 10 ரூபாயில் 25% கேட்குறாங்க. அப்போ அசல் 10 ரூபா, இதில் 25% பெருகலாம். பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், 1 ஜீரோ தான் இருக்குது. ஓகே, இன்னொரு 0 பெருகிட்டு வந்தால் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 25 தான் வரும், இங்கே 0 இல்லாததால் 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டேன், புரியுதுங்களா? அப்போது 10 ரூபாயில் 25% 2 ரூபாய் 50 பைசா. இப்போ என்ன கேட்குறாங்க, இவற்றினோட கூடுதல். அப்போது 25ல் 10% 2000 ரூபா, அதே மாதிரி 10ல் 25% 2000 ரூபாய், 2000 2 கூட்டினா 5 ரூபா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, 5 ரூபா தான் சரியான விடை. அடாடாடா, இப்படி கேட்டிருக்கீங்களா? சூப்பர்ப்பா, ஆனால் நம்ம மெத்தையில் தான் வந்திருக்கு கரெக்டாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் 1 கேட்டு வச்சுருந்தாங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலையாக்கிறார், அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடற்காரர் அடைவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிகரித்தல் குறைதல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாவே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், +R − X +R − Y +R − X × Y/100. ஆனால் இதில் கேட்டது எல்லாமே லாபம் நட்டம், லாபம் இல்லை நட்டமும் இல்லை, லாபமாக இருக்கலாம் நட்டமாக இருக்கலாம், அடடாடா என்னம்மா க்வெஸ்சன் அமைச்சிருக்காங்க. சரி, அதான் கேள்வி. அப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டாவே போதும், இது மைனஸில் வந்தால் நஷ்டங்க, ப்ளஸில் வந்தால் லாபம் சரிங்களா? டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 15% அதிகமாக்குறாருன்றாங்க, அதிகம்னா ப்ளஸ் போட்டுங்க. அதுக்கப்புறம் 15% தள்ளுபடி பண்ணுறேன்னு சார் 2வது சொல்லியிருக்காங்க. தள்ளுபடினா நம்ம மைனஸ் போட்டுக்கணும்னு சொன்னேன், குறைதல்னு சொன்னாலும் மைனஸ் போட்டுக்கணும் சரிங்களா? அப்போது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ், அப்போது +5 15 இருங்க பார்த்துக்கிற 15 தானே, ஆமாம்ப்பா சரி, +15 − -15 ஓகேங்களா? இப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, +(-) போட்டுங்க. அதுக்கப்புறம் 15 × 15 / 100 போடலாமா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். இப்போ இந்த +15 − -15 கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும் சரிங்களா? அப்போது இதை அடிக்கணும், அதாவது சுருகணும். இந்த 15 இங்கே 15 இங்கே கீழே 100 இருக்குது.
சுருக்கலாம், ஆனால் நல்லா பாருங்கள் இங்கே மைனஸில் இருக்குது. அப்போது நான் இதை சுருக்குனா எனக்கு எப்படி வரும், மைனஸில் தான் வரும் கரெக்டாக. ஏன்னா இந்த ப்ளஸ் பதினஞ்சும் மைனஸ் பதினஞ்சும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இது ஜீரோவாக ஆனதால் இப்போ நமக்கு ஆன்சர் மைனஸில் மட்டும்தான் வரும் கரெக்டாக. அப்படி மைனஸில் வந்தால் அது நஷ்டம், அதனால் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக நீங்கள் சுருக்க வேண்டாம், நட்டம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அப்படி போட்டு போயிட்டே இருங்க, சூப்பர்ப்பா. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளில் 3 மணி நேரத்திற்கான சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் யூனிட் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் என்ன சொல்லியிருக்கானோ, ஒரு நாள்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள்னா எவ்வளோ மணி நேரம், 12 மணி நேரமா, 24 மணி நேரம் கரெக்டாக. அப்போது ஒரு நாளுன்றது 24 மணி நேரம். இதில் 3 மணி நேரம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 24 மணி நேரன்றது அசல், இதில் எத்தனை பர்சன்டேஜ் 3 மணி நேரம்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் இப்போ நம்ம அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம், அசலாக கூட பர்சன்டேஜ் பெருங்கன்னா 2-0 கேன்சல் பண்ணோம். ஆனால் இங்கே பர்சன்டேஜ் கேட்டதால் கேன்சல் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ண சொன்னேன், ஈக்குவல் டு கணன பக்கத்துமே 100 பெருக்கிங்க, புரியுதுங்களா, ரைட்டு. அடுத்தது எனக்கு எக்ஸ்ட்ரோட வேல்யூ வேணும், இப்போ 24 பெருக்கில் இருக்குது, ஈக்குவல் டு இன்னான பக்கத்துமே பகுத்துடுங்க கரெக்டாக. அவ்வளோதாங்க சுருக்குனா ஆன்சர். 3, 3, 2, 3, 6, 3, 5, 6, 5, 7, 8, 3, 24 சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி 4, இதில் பாதி 50 வரும். மறுபடியும் பாதி ஆக்கலாம், எத்தனை பாதி, இதில் பாதி 2, இதில் பாதி 25 போடலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அப்போ மேலே 25 இருக்குதுங்க, கீழே வந்து 2 இருக்குதுங்க. அப்போ 25 பாதி எவ்வளோ, 12. அப்போ 12 பர்சன்டேஜ் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டக்கு டக்கு டக்குன்னு போடலாங்க, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். இந்த டாபிக், இந்த க்வெஸ்சன் நான் நடத்தலை இன்னும் சரிங்களா, ஏன்னா பர்சன்டேஜில் இன்னும் ஒரு 15 க்வெஸ்சன் நடத்தணும்னு சொன்னேன். பட் நம்ம வந்து வீக்கெண்டில் டெஸ்ட் வச்சே தீரணுமே, அதனால் நான் வச்சுட்டேன். இந்த கணக்கு நடத்தும் போது நீங்கள் பார்த்துங்க. இருந்தாலும் நான் இது எப்படின்னு சொல்லிடுறேன். பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில், கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நியூ புக்கில் கூட இருக்குது, இம்பார்ட்டன்ட் தான். பட் நான் அதை நடத்தும் போது பார்த்துங்க, இப்போ நான் எப்படி போகிறேன்னு மட்டும் பார்த்துங்க. ஸோ இதில் வந்து அதிகம்னு சொன்னாவே ப்ளஸ் போடணும். இங்கே பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் அதிகம்னு கொடுத்துருந்தா ப்ளஸ் போடுங்க, குறைதல் கொடுத்தா மைனஸ் போடுங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஆர் டிவைடட் பை 100 ப்ளஸ் ஆர் இன்ட்டு 100. ஸோ இதில் ஒரு 3-4 க்வெஸ்சன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போத்தி இது இப்படி வச்சுங்க. அப்போது எத்தனை சதவீதம், 25%. அப்போ 25 டிவைடட் பை 125 இன்ட்டு 100ங்க, முடிஞ்சிருச்சு. இதை சுருங்கினா ஆன்சர். அப்போ ஓர் 25 25 I 25 125 கரெக்டாக. அடுத்தது ஓர் 5 5, இது வந்து எத்தனை வாட்டியா, 2 5 10 20%. பாயிண்ட் அடுத்த செகண்டே போட்டுடலாம், பட் நான் அது கிளாஸ் எடுக்கும் போது கவனிச்சிங்க சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்தது வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு இயந்திரத்தின் விலை 18,000, அது ஆண்டுக்கு 16.3% தேய்மானம் அடைகிறது, 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 18,000 பைக், ஒரு பைக் வாங்குறீங்க, 18,000 பைக்குதா, சரி. அந்த பைக் வாங்கி அது வந்து வருஷம் வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேய்மானம் அடையுது. அதாவது 16.3% தேய்மானம் அடைக்குது அப்படின்றாங்க. சும்மா வச்சு தானே வண்டியை, சும்மானா நாஸ்தி பண்ணினே, எங்கே பார்த்தாலும் போய் போய் வந்தா, கடைக்கு போகிறதுக்கு டீ சாப்பிட்றதுக்கு எதுக்கு போனாலும் வண்டி தான், கண்டே போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன ஆகிடுது, 16.3% தேய்மானம் அடையுதான் அந்த வண்டியில் சரிங்க. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வந்து அதோட ரேட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தேய்மானம் அப்படின்றது குறைதல் தான் கரெக்டாக. அப்போது நம்ம என்ன பண்ணோம், 18,000 16.3% கண்டுபிடிச்சி ஒரு முறை கழிச்சிக்கணும். இது மொதல் வருஷம், இவங்க 2 வருஷம் கேட்கத்தால மறுபடியும் இன்னொரு வாட்டி கழிக்கணும், ஃபைனலாக வரத்தான் ஆன்சர். ரொம்ப ஈஸி, நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ இந்த கலப்பினத்தில் இருக்குது, கலப்பினத்தில் கணக்கு போட முடியுமா, சத்தியமாக முடியாது. அப்போ என்ன பண்ணோம், இதை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற 3 கூட 16 பெருகணும், 16 16 32 32 1 16 48, அடடா 48 கிடைக்குதா, இந்த 48 இந்த 2 கூட கூட்டிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 50 3 அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா. ஓகே, இப்போ நான் பர்சன்டேஜை 50 3 பின்னமாக மாற்றிட்டேன். இப்போ அசல் எவ்வளோ, 18,000, அதை எழுதிங்க, 18,000 ரைட்டு. 18,000 கூட பர்சன்டேஜ் 50 3 பெருகலாம். பெருகுன்னா என்ன பண்ணலாம், 5 5 2 0 கொடுத்தாலும் 2 0 கொடுத்துட்டேன் சாமி. அடுத்தது என்ன பண்ணலாம், 3 3 2 3 6 3 9 4 3 12 5 3 15 6 3 18 6, இங்கே ஒரு 2 0 600 கிடைக்குங்க. இங்கே 600, இங்கே ஒரு 5 இருக்குது, 6 5 30, அப்போது 3,000 அப்படின்னு வரும்.
கரெக்டா? சரி, அப்போ மொத வருஷம் 3000 தேய்மானம் அடையுது. அப்போ 18000 3000 கழிச்சிங்க, சரிங்களா? ஸோ மொத வருஷம் 3000 ரூபாய் லெஸ் ஆயிடுது, சரிங்களா? அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 15000 கிடைக்குமா? ஏன்னா 3000 கழிஞ்சிட்டா, நான் புரியத்துக்காக ஸ்டெப்பு போடுறேன். அப்போ 15000. இப்போ இது ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்கணும், ஏன்னா 2 வருஷம் தான் கேட்டிருக்கேன். 3 வருஷம்னா 3 முறை செய்யணுங்க. எத்தனை வருஷம் கேட்குறாங்களோ அத்தனை முறை குறைச்சிக்கிட்டே போயிடுங்க, சரிங்களா? இப்போ 50/3% பெறுகிறேன். அசலாக அவட பர்சன்டேஜ் பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ண பண்ணிட்டேன். அடுத்தது ஓரஞ்சு 5, 3 5 5, 3 5 5 5 3 5 கரெக்டா? அப்போ அந்த 2 0 போட்டுங்க. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற நம்பர் இங்கே ஒரு 500, இங்கே ஒரு 5, 5 5 25, 2500 ரூபாய் கரெக்டா? அப்போ 15000 2500 கழிச்சிங்கன்னா 12500, அவ்வளோதான். அடா அடா அடா, வாயிலே போடலாங்க, 12500 ரூபாய் தான் 2 வருஷம் பத்து. இதே 3வது வருஷம் கேட்டனா நீங்கள் மறுபடியும் இதில் 50/3 போட்டு போடுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போது 12500 எஸ் 12500 இருக்குதாப்பா. அதோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சூப்பர். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 6வது கொஸ்டின், ஒரு எண்ணெய் 12% கூட்டும் போது 224 கிடைத்தால் அந்த எண்ணெய் காண்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த எண் ஒரு எண் அப்படின்றது அசல் கரெக்டாக, ஏன்னா அசல் தான் கேட்குறாங்க. ஒரு எண்ணில் 12% கூட்டுறீங்க, அப்போ அந்த எண் அசலாக தான் இருக்கும். அசல்ன்றது 100%, அசல்னாவே 100% கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க, கூடுதல்னு சொல்கிறாங்க. இதே வந்து குறைதல்னு சொன்னால் கழிச்சிக்கணும். அப்போ 100 கூட 12 கூட்டினா 112% கிடைக்கும். 112% தான் கூட்டும் பொழுது 224 கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போ 12% கூட்டினதுக்கு அப்புறம் தான் 224 கிடைக்குது. அப்போ இந்த 224ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டால் 112%. இப்போ நல்லா பாருங்களேன், 112 மந்த்ஸ்லேயே கூட்டுங்க, 224 வரும். அப்போ இது 1% இது 2 ரூபாய். அப்போ 1% 2 ரூபாய்ங்க, 100% கேட்குறாங்க. 1% 2 ரூபாய்னா 100% 200 ரூபாய் தானே இருக்கும். இங்கே 2 0 போடுங்க, இங்கே 2 0 போடுங்க, 200 ஆன்சர். வா, இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான், சரிங்களா? அடுத்தது 7வது கொஸ்டின் வந்துடும். 5 3 3 விழுக்காடு என்ன? இது வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க, சரிங்களா? 5 3 விழுக்காடு என்ன? நான் நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன், இக்கு இன்னு இல்லு, இக்கு இன்னு இல்லு. இந்த வார்த்தைகள், இந்த எழுத்து எந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்கோ அதை வகுத்துருங்க. ஆமாஞ்சாமி சொன்னீங்க கரெக்டே. அப்போ நல்லா கவனிங்க, இக்கு இன்னு இல்லு, இக்கு வந்து 5க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது 5 கீழே வைங்க, மேலே 3 வைங்க. இது பர்சன்டேஜ் விழுக்காட்டில் கேட்குறாங்க, 100 பெருக்குங்க. சாமி, இந்த பர்சன்டேஜ்னா இங்கே ஒரு சிம்பிள் போட்டுக்கிறாங்கன்னா மேலேயும் கீழே பர்சன்டேஜ் இருக்கிறதால கேன்சல் ஆகாது, போடவே வேணாம், சரிங்களா? ரெண்டு இடத்துல காமனாக இருந்தால் அதை கன்சிடரே பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், 1 5 5 2 5 10 20 வரும். அப்போ 3 20 பெருக்குன்னா என்ன வரும்? 3 3 3 2 6 60%. வா, அடடா ஜாலியாக இருக்குதுப்பா. என்னத்தான் நான் சொல்கிறது, இம்மா ஈஸியாக இருக்குன்னு தெரியாமல் போச்சே. குரூப் 4 ஒரு கலக் கலைக்கிறோம். ஆமாம், சரி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 8வது கொஸ்டின், ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கெட்டுகளின் எண்ணிக்கை 15 சாரி, ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கெட்டுகளின் எண்ணிக்கையில் 15% பிஸ்கெட்கள் 30, எனில் பிஸ்கெட்டுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம ஒரு போட்டி கடைக்கு போகிறோம், அந்த போட்டி கடையில் பார்த்தோம்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக பிஸ்கெட் வச்சுக்கிறாங்க. அதில் ஒரு பாட்டில் ஃபுல்லாக பிஸ்கெட் வச்சுருக்கேன்னா அதான் அசல். அதில் 15% 30 பிஸ்கெட்டாங்க. 15% 30 பிஸ்கெட்டாக இருந்தால் 100% எவ்வளோ பிஸ்கெட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அடாடாடா, நல்லா புரியுதுங்களா கொஸ்டினே? அப்போ 15% 30 பிஸ்கெட்டு. இப்போ அந்த பாட்டிலில் மொத்தம் எத்தனை பிஸ்கெட் இருக்குது அதானே அசலு? அப்போ 100% கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் பாருங்கள், நம்மளால் எவ்வளோ குறைக்க முடியுமோ, ஒரு பர்சன்டேஜ் கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறோம். ஓர் 15 15 15 30 ஜாமி முடிஞ்சிடுச்சு. இப்போ 1% 2 ரூபாய், அப்போது 100% வேணும். 2 பக்கம் 2 0 போடுங்க. எதை ஒன்றாலும் செய்யலாம். ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்ட பக்கம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே செஞ்சால் தப்பே கிடையாது, சரிங்களா? ஸோ அப்போது 200 தான் சரியான இடை. அடாடா, அப்போது ஒரு பாட்டில் 200 பிஸ்கெட் இருக்குது. சூப்பர். அப்போ இதே ஓல்டு புக்கில் இருக்குது, நிறைய முறை டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட நாளில் 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 7 மாணவர்கள் வருகை தரவில்லை, என்னத்தை பண்ணுறதேன்? இப்படி ஆப்ஷன் தானே, எப்படி படிக்கிறது? எனில் வருகை தராத மாணவர்களின் சதவீதத்தை காண்க. ஸோ இதில் ரெண்டு விதமாக கேட்கலாம்.
வருகை தந்த மாணவர்கள் பிரசன்ட் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ், ஆப்சென்ட் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்கலாம். இதில் வருகை தராத ஆப்சென்ட் ஆனவங்க தான், அப்போ 7 மாணவர்கள் தான் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸிங்க, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அதில் 35 பய பிள்ளைங்க படிக்குதுங்க. சரி, அப்போ 35 பசங்க படிக்கிறாங்க, அதில் எத்தனை சதவிகிதம் 7 கேட்குறாங்க. கரெக்டாக நான் இந்த ஈக்வேஷன் இருந்து புரியுதா? ரைட். இப்போது அசலாக கூட பர்சன்டேஜை பிறகுனா 2-0 கேன்சல் பண்ணணும், ஆனால் இங்கே பர்சன்டேஜ் கேட்கறதால நம்ம என்ன பண்ணுறதால அந்த 2-0 கேன்சல் பண்ண வேண்டாம். ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட பக்கம் எடுத்து போய் 100 பெருக்கிங்க. இப்போ நான் சொல்கிற கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியலனா நீங்கள் நம்ம கிளாஸ் ரெகுலராக கவனிக்கலன்னு அர்த்தம், சரிங்களா? சரி, அப்போ இப்போ என்ன ஆகுது, எக்ஸோட வேல்யூ வேணும். இந்த 35 இங்கே எதுவுமே வகுத்துடலாமா? வகுத்துடலாம் ஜாமி, முடிஞ்சிச்சிங்களா? ரைட். 1-7 5-7 35 1-5 2-5 2-10 20 அப்போ 20 சதவீதம் அவ்வளோதான். அடாடாடா, எப்போ ஈஸியாக தான் பார்க்குது கணக்கெலாம், பரவாயில்ல. இந்த மாதிரி தான் குரூப் 4 கேட்பாங்களா? எஸ் எஸ், கண்டிப்பாக கண்டிப்பாக, இதில் என்ன சந்தேகம்? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா 10th கொஸ்டின், 12 பொருட்களின் அடக்க விலையானது 10 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் கிடைக்கும் லாபம் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லாப நட்டத்தில் சதவீதம்னு கேட்டாவே சமம், சாரி சமம்னு கேட்டாவே என்ன சொல்லியிருக்கேன், அடக்க விலையை முதல்ல வைங்க, ஓகே, விற்பனை விலையை ரெண்டாவதாக கழிச்சிங்க, ஓகே, அதே இங்கே ரெண்டாவதாக என்ன வேல்யூ போடுறீங்களோ அதை அப்படியே கீழே வகுத்துங்க, ஓகே, பர்சன்டேஜில் கேட்கறதால 100 பெருக்கிங்க, முடிஞ்சு இடிச்சு, அவ்வளோதான். இப்போ 12 போச்சுன்னா 2 ரூபான்னு வரும், ஆமாம். அடுத்தது வந்து 1-2 5-2 10 ஓகே. அப்புறம் 1-5 2-5 10 20 சதவீதம் ஜாமி, அடாடாடா என்னடா இது, கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்லையா ஆன்சர் போட, இம்புட் ஈஸியாக இருக்குதே. சரி, அடுத்து தான் பார்ப்போம். அடுத்தது 11th கொஸ்டின் பார்த்துடலாம். ராமு ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ₹15,200 வாங்கி அதனை 20% நட்டத்தில் விற்கிறார் எனில் விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 12,500 ஒரு டீ வாங்குறாப்புல, ஓகே, அப்புறம் என்ன தோணுச்சின்னு தெரியல, சேல்ஸ் பண்ணிடலான்னு பார்க்குறாரு, யாரும் வேலை பணிஞ்சு வரல. இப்போ வேலை வந்து அவருக்கு வந்து வேறு என்ன இது, இப்போ பணம் வேணும், சரிங்களா? அதனால ஏதோ ரேட்டுக்கு விற்றுணுன்னு விற்றுறாரு, 20% நஷ்டத்தில் விற்று விட்டுறாரு, சரிங்களா? அப்படின்னா இப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போ 15,200 அசல் கரெக்டாக, அதில் 20% கண்டுபிடிச்சி கழிச்சிக்கிட்டா வந்துடும், நெட்டன்னா கைங்க. இதே லாபம்னு சொன்னாங்கன்னா 20% கண்டுபிடிச்சி கூட்டிங்க, மூஞ்சி போச்சு. அடாடாடா, இப்போ நமக்குன்னு ஒரு ரூல் இருக்குது இல்லை, அசலாவோட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா 2-0 லஞ்சம் கொடுக்கணும், கொடுத்துட்டேன் ஜாமி. அப்போ 1,520 கரெக்டாக, இந்த 1,520 மனசுலேயே போடுங்க, ஏன்னா 2 பேருக்குன்னா பெருகு வேணாம், மனசுலேயே கூட்டிங்க. அப்படின்னா 1,520 கூட்டினா 3,040 அப்படின்னு கிடைக்கும், கரெக்டா? ரைட். இப்போ 3,040 என்னது நஷ்டம். அப்போ 15,200 3,040 கழிங்க பார்க்கலாம். ஐயோயோ கழிக்கணுமா, அது மட்டும்தாங்க கணக்கில் தெரியாது, மீதிலாம் தெரியும். ஆடாடா கடவுளே, 15,200 3,040 போனால் 12,160 கழிச்சு பார்த்துங்க, ஆப்ஷனே தான் சரியான விடை, சூப்பருங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணெய் 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேயும் பாருங்கள், ஒரு எண் ஒரு எண்ணன்றது 100%, அதில் 20% குறைச்சிட்றாங்களாம், 20% குறைச்சதுக்கு அப்புறம் தான் 80 கிடைக்குது. அப்போ 100 போனால் 80%, அப்போ 80% தான் 80 ரூபா. அடாடாடா எவ்வளோ கஷ்டமான க்வெஸ்சனே. அப்போ 1,80 80 1,80 80 அப்போ 1%ன்றது 1 ரூபா, அப்போ 100% 100 ரூபா. ஆஹா சூப்பர், அடுத்த க்வெஸ்சன் போகலாம். என்னப்பா இது மின்னல் வேகத்தில் போதே. ரைட், அடுத்தது பார்க்கலாம். 13th கேள்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ₹800 என்ற தொகையானது 3 தனி வட்டி விகிதத்தில் 920 என்றாகிறது. தனி வட்டி வீதம் 3% அதிகரித்தால் ₹800 கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து குரூப் 2 கேட்ட கொஸ்டின் தான், இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் 800 எத்துமதி போடுறீங்க, 3 நான் போடுறேன் ஜாமி அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அந்த பேங்க்கில் இருக்கிற ஆஃபீஸரும் என்ன பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி 3 பொறுத்து வந்தீங்கன்னா 920 கொடுக்குறோம்பா, ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அதோட ரிசிப்டெலாம் வாங்கிக்கணும் போயிடுறாரு. ஆனால் என்ன ஆச்சின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில்
அவர் கணக்கு போட வேண்டிய நேரத்தில் மேல் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து 3% இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ மை காட், அதை பார்க்காத அந்த ஆஃபீஸர் கணக்கு போட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த நிமிஷத்தில் அவர் கணக்கு போடுற நிமிஷத்துலேருந்தே 3% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இவர் போட்டு கொடுத்தது என்னவோ 920 ரூபாய் தான், ஆனால் அந்த நிமிஷமே என்ன ஆச்சு, 3% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போது இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அதான் கேள்வி, புரியுதுங்களா நான் சொல்கிறதே. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ 3 வருஷத்துக்கு 920 ரூபா வருதுன்னு தெரியும், இப்போ நம்ம 3% தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ 1 வருஷத்துக்கு 3%னா 3 வருஷம் பார்க்கணும்ல, அப்போ அசல் 800 ரூபாய் ஏற்றிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் 3% அதிகரிக்குதுன்றாங்க, அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ண பண்ணிட்டேன். எத்தனை வருஷம், 3 வருஷம் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த 3 வருஷத்துக்கு 3% மட்டும் கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சா இப்போ பாருங்கள், 8 3 என்ன வரப்போகுது பாருங்கள், 8 3 24 24 3 72, அப்போ 72 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி 920 ரூபாய் அப்படின்றது வந்து அவங்க போட்டு கொடுத்தாங்க. இவர் தான் கணக்கு தப்பாக போட்டார்ல, எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காரு, 72 ரூபாய் கம்மியாக போட்டுக்கிறாரு. ஏன்னா 3% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ 920 கூட 72 கூட்டினா 992 ரூபாய் கரெக்டாக, 72 அப்படியே கூட்டுங்க, 992 ரூபாய் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சூப்பர்பா, பரவாயில்லையே. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு என்னென்னா 14வது கொஸ்டின், 8% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 2000 என்ற தொகை இரட்டிப்பாக மாறுவதற்குரிய காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8% தனி வட்டி விதத்தில் 2000 ரூபாய்க்கு ஒரு தொகை இரட்டிப்பாகுது, 2 மடங்கு ஆகுது அப்படின்னா அதோட காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க, நான் முதல்லே சொல்லிட்டேன், இதில் தனி வட்டியில் மடங்களை கேட்டால் அசலுக்கு வேலை கிடையாது, அசலை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் சரிங்களா. அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை மடங்கு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், முதல்ல மடங்கில் ஒன்றை கழித்து 100 பெருக்கணும் கரெக்டாக, 100 பெருக்கி எத்தனை, இப்போ வந்து உதாரணத்துக்கு 8% கொடுத்துருங்கன்னா 8 வகுத்துக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. ஒருவேளை ஆண்டு கொடுத்தோன்னா ஆண்டு வகுத்துருங்க சரிங்க, எதை கொடுக்குறானோ அதை வகுங்க. ஆனால் அது ஆண்டோ பர்சன்டேஜ் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, ஒன்று கேட்பாங்க சரிங்களா. அப்போ நமக்கு கணக்கு தேவையே ஒன்று ஆண்டு வேணும், இல்லைனா பர்சன்டேஜ் வேணும், ஏதாவது ஒன்று போதும் சரிங்களா. புரியுதா நான் சொல்கிறது, இங்கே அசலுக்கு வேலை கிடையாது மடங்குனாவே. அப்போ 2 மடங்குன்றாங்க, 2 ஒன்று கழிச்சா 1, 1 கூட 100 பேருக்குன்னா 100 தான் வரும். அப்போ நமக்கு 100 வகுத்தல் 8 அவ்வளோதான் இதை சுருங்கின ஆன்சர். அப்போ இதில் 14, இதில் 50 வரும், இதில் 2, இதில் 25 வரும். அப்போ 25 வகுத்தல் 2 வரும், 25ல 12, அப்போ 12% முடிஞ்சிருச்சுங்க. அது பாருங்கள், 12% இல்லை 12 ஆண்டுகள். ஓகே, எனி திங் நமக்கு தேவை 12 வந்துருச்சு ஆன்சர், சிம்பிளா. அடரா சூப்பர்பா. அடுத்தது 15வது கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கொஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, ரூபாய் 12,000 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 10% வட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு ஒன்றிய உள்ள வித்தியாசம் இதை ஆல்ரெடி நடத்திட்டோம். ஸோ 2 வருஷம் கேட்டிருக்காங்களா, எஸ் 2 வருஷம் என்ன பண்ணோம், 2 முறை கண்ணோம். அப்போ 12,000 போடுங்க, போட்டுட்டேன், அதில் 10% பெருகுங்க, அசலாக கூட 10% பெருங்கன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், 2 0 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 1,200 வரும். இது மொதல் வருஷம். இப்போ நான் அடுத்த வருஷம் போனோம், அதே 10 பெருகிறேன், பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணோம், 120 கிடைக்கும், அப்படி தான் ஆன்சர். அடா 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 எப்பா சோகாக்குதுப்பா. ஸோ 15 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த பாட்டில் இன்னொரு அடுத்த 10 கொஸ்டின் பார்க்கலாம், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் முகம் போடக்கூடாது. ஸோ அதனால் 15 முடிச்சுட்டேன், அடுத்த பாட்டில் இன்னொரு 10 கொஸ்டின் முடிச்சிடறேன். உங்களுடைய ரேங்க் என்னென்னு பார்த்துங்க, டெஸ்ட் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.